அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது நியூ கிரியேஷன் 21.5 சேனல். இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ் ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க, ப்ளஸ் அன் ரொட்டீன். அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் சனிக்கிழமை காலையில் இந்த ரொட்டீன் நடந்துகிட்ருக்கு. நாங்கள் ஒரு பக்கம் பால் காய்ச்சிட்ருக்கோம், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தோசை சுட்டுருக்கோம். ஏன்னா நம்ம கடைசியாக செஞ்ச அந்த காளான் ஃப்ரை தெரியும், அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். அதை போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் வேலைக்கு அப்படின்னு ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். ப்ளஸ் க்ளோரிக்கு பார்த்திங்கன்னா காஃபி ரெடி பண்ணிட்டுருக்கேன். உங்கள் வீட்டிலலாம் நல்லா எப்படி பனி பெய்யுது சொல்லுங்கள். நல்லா எங்கள் பனி பெய்யுது. அடுத்தது சன்ரைஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் கவுண்டாயிட்டாங்க பாருங்க, வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டுதாங்க. பால் ஆறின பிறகு அப்புறமா ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிருந்தோம், அவ்வளோதான். நேற்று நைட்டு கிளீன் பண்ணியாச்சு, சாம் தாங்க ஹெல்ப் பண்ணாங்க, கொஞ்சம் கோல்டாக இருக்கனால. எல்லாருமே நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அடிக்கடி எனக்கு இது மாதிரி கோல்டு அது இதுன்னு உடம்பு சரியாம ஆயிடுது, அதனால நல்லா ஆகணும்ட்டு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இது பாருங்க, இது வந்து நான் ஒர்க் பண்ண இடத்துலயே வாங்கினது மகா காவரி. இது செட்டோட வரும். என்னுடைய பால் செட்டி எவ்வளோ பேருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. யாஸ் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு என்னன்னா போறேன், இன்னைக்கு நான் கிஃப்ட் சொன்னல, கிஃப்ட் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. வெளியில வந்து பனி வந்து போயிட்டே தான் இருக்கு, மணி 7 ஆகுது, அப்படியே பனியெல்லாம் போயிடும். செடியை நான் மெயின்டைனே பண்ணலங்க, தண்ணியே ஊற்றலை, தண்ணி ஊற்றணும். பார்க்கலாம், எல்லாத்துமே நான் மாற்றணும். வேறு நிறைய மண் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் போட்டு பெரிய இதில் பண்ணணும். அதில் 2 கற்றாழை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கற்றாழையை நான் எடுத்து வைக்கணும். இந்த 2 கற்றாழையும் இந்த சைடு இருக்கிற 2 கற்றாழையும் எடுத்து தனித்தனியாக வைக்கணும். ஷாம் வந்த பிறகு தான் வைக்கணும், ஏன்னா ஷாம் வச்சா தான் வளரும். எனக்கு தெரிஞ்சு நான் வச்சாலாம் வளராது, அதனால் இது பண்ணணும். இந்த துளசி மட்டும் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே சாவுது வளருது, சாவுது வளருது, இதே தான் அதுக்கு வேலை. இப்போ வெளியிலேயே வர்றதில்லை, கல்ல ரொம்ப பனி பெய்ததுனால வர்றதில்லை. சரி, இன்னும் நிறைய செடி நான் கலெக்ட் பண்ணணும், பண்ணிவிட்டு உங்களுக்கு இதோடைய டூர் தனியாக போடுறேன். வாங்க என்ன பண்ணலான்ட்டு அதுக்கு அடுத்து பார்க்கலாம். குட் மார்னிங், நான் இப்போ வேலைக்கு கிளம்பிட்டேன். என்ன உங்கள் பக்கத்தில் என்ன ரொம்ப கடுப்பாக தெரிறேன், தூரம் போ. உடம்பு சரியாக இருக்கா, நீங்கள் வர கடுப்பு எடுத்துறீங்க. உடம்பு இப்போ மாதத்தில் 300 நாள் உடம்பு சரியில்லாமல் போயிடும் தானே, என்னத்த பண்ணுறது. பாய். இந்த கோலம் பார்த்தீங்கன்னா குளோரி போடல. இப்போ நான் மேலே போயிட்டு இருக்கேன், மேலே போய் என்ன பண்ண போறேன்னா மார்னிங் வெயில்ல நிற்க போறேன். மணி இன்னும் 8 ஆகல, கொஞ்ச நேரம் வெயில் நின்றுட்டு அப்புறமா கீழே போடும். மேலே வந்தாச்சு, மேலே வந்து வெயிலில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா கீழே போக வேண்டியதுதான். எப்படி இருக்க பாருங்க, காக்காலாம் உட்காந்து கத்திட்டு இருக்க. வீட்டில் வளர்த்த அணில் காணாமல் போயிடுச்சுங்க, எங்கே போச்சுனே தெரில. சரி, கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் கீழே போய் அப்புறமா என்ன பண்ணணும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
அணில் எங்கள் நாங்கள் வளர்த்த அணில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது அந்த குட்டி அணில் அங்கே இருக்கு, காக்கா வந்து பிடிக்க வருது. அட்டே எங்கப்பா நல்லா ஏறுதுங்க அது. என்னது பார்க்க மாதிரியா இருக்கு? அதாவதுங்க ரசம் இருக்கு உங்களுக்கு தொட்டுக்க எதுவுமே இல்லையா, நம்ம ஈவினிங் வந்து ஃபங்க்ஷன் போயிட போறோம், அதனால என்ன பண்ணு எனக்கு தெரியல. அதனால நான் என்ன பண்றேன், உருளைக்கிழங்கு அதுக்கு அடுத்தது நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா மசாலா, உடச்சக்கடலை, தேங்காய், காஞ்சி மிளகாய், அதை மிக்ஸியில் அரைச்சி வச்சுருந்த போட்டுருக்கு பார்த்தீங்களா, அது போட்டுட்டு கையாலேயே ஒரு தக்காளி நசுக்கி போட்டிருக்கேன். இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் தான் எப்படி இருக்குன்னு சொல்லணும். அவ்வளோதான். தேங்காய் என்ன வசனம் வருது? தேங்காய் நல்லா போடல, உப்பு ஆனால் தேங்காய் அதில் இருக்குல்ல, அதனால அப்படி நல்லா இருக்கு. பரவாயில்ல, அவ்வளோதான். சாப்பிட்டு குளோரிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு சரியில்லை, வருஷம் வருஷம் உடம்பு சரியில்லாம போவோம் சில பேருக்கு. குளோரிக்கு வாரத்துக்கு ஒரு உடம்பு சரியில்லாம போவோம், திருப்பி நம்மளை வேலை வாங்கணும்னு நீங்கள் அந்த பயமாக இருக்கு. ஏன் உருளைக்கிழங்கு எப்படிங்க இருக்கு? சூப்பராக இருக்கு, நான் கூட நல்லா இருக்கும்னு நினைக்கல. ஏன்னா என்னமோ போட்டியா, என்னமோ போட்டதுனால என்னமோ மாறி இருக்க போகுதுன்னு நினச்சேன். ஆனால் சூப்பராக இருக்கு. இந்த மசாலா நல்லா அரைச்சி வச்சிருக்கலாம், அது நல்லா வேலை செய்யும். என்னமோ போட்டு அரைச்சேனா போட்டு அரைச்சேன். உடச்ச கடலை, தேங்காய், காஞ்ச மிளகாய். உடச்ச கடலை, தேங்காய், காஞ்ச மிளகாய், அவ்வளோதானா? ட்ரை கோகோனட். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்க. அந்த தேங்காய் போட்டிருக்கேன், அந்த தேங்காய் எத்தனை நாளைக்கு நல்லா இருக்கும்? நல்லா இருக்குமே. எதிர்பார்க்கல. நல்லா இருக்கு. அதாவது அவங்க வந்து எப்பவுமே பொடி வச்சிருக்கிறாங்க, ஆந்திரா ஸ்டைல் சமைக்கிறவங்களாம். அதனால அவங்க ஈஸியாக செஞ்சிடறாங்கங்க. அவங்க எப்பவுமே என் ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு கொடுப்பா, ஆண்டி செய்கிற எல்லா கூட்டுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நானே கேட்டேன் ஒரு நாள். எப்படின்னா சும்மா வேக வச்சிருவாங்க எல்லாத்தையுமே, எந்த காய்கறியில வேக வச்சுட்டு உப்பு போட்டு இந்த மசாலா போட்டுருவோம், அவ்வளோதான். ஆமாம், அதே அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். அதாவது இது என்ன பண்ணுறாங்கன்னா கோவக்காய் எல்லாத்துக்குமே சேர்க்குறாங்க. நானும் அதனால சரி எல்லா காய்கறியும் இது மாதிரி சேர்த்துக்கலான்னு வச்சுருக்கேன். பார்க்கலாம். அண்ணா யாபசராங்க சாப்பாடு வைங்கண்ணா, உண்ட மயக்கம் எப்படி அழறாங்க. என்ன சீப்பு கூடு சாமனா சீப்பு இல்ல. இப்போ வந்து கடுவா செஞ்சுட்டு இருக்கிறோம். என்னென்ன போட்டுருக்கோம்னா எண்ணெய், அதுக்கு அடுத்தது கடுகு, அதுக்கு அடுத்தது கருவாடு. அதை போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ என்னென்ன ஊற்றி நல்லா கடுகு பொரிக்கும் போது நம்மளுக்கு என்னென்னா அதில் இருக்கிற முள்ளெல்லாம் நல்லா நொறுங்கணும். நொறுங்கின பிறகு நம்ம வெங்காயத்தை போட்டு அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். இந்த வெங்காயம் போட்டுட்டு இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிற வேண்டியதான். வதக்கின பிறகு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான கருவாடு தொக்கு ரெடி. இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கின மிளகாத்தூள் உப்பு போட்டு வெங்காயம் வதங்கின பிறகு மிளகாத்தூள் உப்பு போட்டுட்டு நம்ம இறக்கிற வேண்டியதாங்க. நம்மளுக்கு நல்லா கருவாடு ரெடி ஆகிடும். மிளகாத்தூள்
வெங்காயம் வதங்கின பிறகு உப்பு மிளகாத்தூள் நம்ம போட்டோம். அடுத்தது கருவேப்பிலை, அவ்வளோதான் நம்மளுக்கு கருவாடு தொக்கு ரெடி. ஈவினிங் ஆகிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நாங்கள் பீட்ரூட் வடை செய்ய போகிறோம். எங்கள் அம்மா தான் செய்ய போகிறாங்க. பீட்ரூட் வரைக்கும் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், உடச்ச கடலை எடுத்து வச்சுருக்காங்க. இந்த பொரி கடலை வந்து ஒரு 100 கிராம் அதை மிக்சியில் வந்து இப்போ பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து எங்கள் அம்மாவோட கண்டுபிடிப்பு, எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பீட்ரூட்டும் நம்ம அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பீட்ரூட்டை இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைக்காம அப்படியே நம்ம திருவினா எப்படி இருக்குமோ அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. 3 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறமா அது கட் பண்ணலாம். இப்போ நம்ம ஏற்கனவே 3 வெங்காயம் அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருந்தோம்ல, இது கூட என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கு அடுத்தது கொத்தமல்லி போட்டிருக்கோம். இப்போ இது கூட என்ன பண்ணணும்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு, அரிசி மாவு, பீட்ரூட் போட்டு இப்போ நம்ம பிசைஞ்சி இதை எடுத்துக்கலாம். உப்பு, நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த கடலை மாவு சேர்த்தாச்சு, பொரி கடலை மாவு. இது வந்து எங்கள் அம்மாவே அரிசி மாவு அரைச்சி வச்சுருக்காங்க. இப்போ இந்த மாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம பீட்ரூட்டில் ரசம் வந்து தண்ணியே தேவை, சேர்க்க தேவையில்லைங்க. இப்போ பீட்ரூட்லேயே நம்மளுக்கு தண்ணி அதிகமாக இருக்கும், தண்ணி சத்து. அதனால் நம்ம மாவு போட்டுட்டு அப்படியே பிசைஞ்சி எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியதான். பார்க்கவே நல்லாயிருக்கு. மாவு ரெடி ஆகிடுச்சு, பார்க்கவே நல்லாயிருக்கு. நம்ம அந்த காய் தண்ணியிலேயே பிசைஞ்சது செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்க வேண்டியதான். பாருங்க, தண்ணியே ஊற்றாம தண்ணி அப்படியே ஸ்வெட் ஆகிட்டே இருக்கு. பீட்ரூட்டுக்கு வந்து எவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்கு, சூப்பராக இருக்கு. வாவ், நம்மளுக்கு பீட்ரூட் வடை ரெடி ஆகி விட்டது. எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பார்க்கவே நல்லா இருக்கு, ரெட் கலர்ல. நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த மாவு ஃபுல்லாத்தையும் போட்டு எடுத்து ஒரு ஒரு செட்டை போட்டு எடுத்து முடிச்சிடலாம். லாஸ்ட்டாக செஞ்ச பிறகு ரெடி ஆகிவிட்டது ஃபைனலாக. குளோரி பார்த்தீங்கன்னா, என்னமோ ஒரு வடை செஞ்சு வச்சுருக்கு. என்ன வடைனா, அது என்ன வடை? பீட்ரூட் வடை. பீட்ரூட் வடையாங்க, பீட்ரூட்டில் வடை. இதை வடை போய் கிடச்சி பீட்ரூட் வடைக்கு வந்துச்சு. டேஸ்ட் பண்ணுவோம். அதனால் பார்த்தா நீ எங்கே செய்யப்புற? நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கு. செய்முறை நீங்க பாத்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அப்படியே இதை காட்டுங்க. சைடில் ஓதுவோம்னா பசங்க இருக்கல. நைட்டுக்கு வந்து சப்பாத்தி. நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா, குளோரி வந்து சப்பாத்தி சுட போகுது. வழக்கமான எல்லா வீட்டில் செய்யறதுதான். என்ன, நம்ம வீட்டில் செஞ்சால் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். செம்மையாக இருக்கும். மாவை சாப்பிட்றியா? அதை சாப்பிட்றியா? அவ்வளோதான், ஃபைனலாக இன்னையோட ரொட்டீன் வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக இந்த ரொட்டீன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா, யார் ஃப்ரிட்ஜு பக்கத்தில் நிற்கிறேன்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கலாம். அதாவது யாபேசண்ணா வீட்டுக்கு, ஆண்டி வீட்டுக்கு வந்திருக்கோம். ஆண்டி வந்து புதுசாக ஃப்ரிட்ஜு வாங்கியிருந்தாங்க, சாம்சங் வந்து வாங்கியிருந்தாங்க. இது வந்து கம்ஃபர்டபுள் ஃப்ரிட்ஜ் இது. ஆனால் இப்போ வந்து நான் ஆண்டிக்கிட்ட கேட்டேன், நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்காக காட்டுற பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. வா, எங்க வீட்டுல ஒரே பாத்திரம் பாட்டி வச்சிருப்பாங்க. அம்மா,
இதில் என்னன்னா நம்மளுக்கு வந்து மேலே வந்து ஃப்ரீசராகவும் யூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜாகவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் கீழே வந்து நம்ம ஃப்ரிட்ஜாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரீசர் வேணும்னா நம்ம ஐஸு அப்புறமா நம்ம சாப்பிட்ற எல்லா சாக்லேட்டுமே ஃப்ரீசர் ஆகணும்னா ஃப்ரீசர் பண்ணுறதுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஆ கறி அப்புறமா சிக்கன் ரெண்டுமே ஒன்று தான், மீன் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஆண்டி என்ன பண்ணி வச்சுக்காங்கன்னா ஃப்ரிட்ஜாக தான் ஃப்ரிட்ஜாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குங்க. இது வந்து ஆண்டி அண்ணா வீடியோவில் வந்து நீங்கள் பாருங்கள். இன்னும் வந்து ஃப்ரிட்ஜு எப்படி யூஸ் பண்ணுட்டு அதுக்கு ஒரு டெமோ வீடியோ வந்து போட்டிருக்காங்கன்னா அந்த வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு நாங்கள் கீழே கொடுத்துட்றோம், அண்ணாவுடைய சேனலுடைய லிங்க்கு. அதுக்கடுத்தது இது ஆர்கனைசேஷன் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ்டு வீடியோ தனியாக யாபஸ் அண்ணா உடைய யூடியூப் சேனலில் வரும். லெமினேட் யூபர் அண்ணாவுடைய சேனல், அந்த உடைய லிங்க் வந்து கீழே கொடுக்குறோம். அண்ணா சேனல் நேம் மாற்றிட்டாங்க, ஆனால் என்ன பண்ணிட்டோம்னா இன்னும் நம்ம லைவ் வரல. லைவ் வந்த பிறகு அண்ணா இன்னும் லெமினேட் யூபர் அப்படின்னு சேனல் வந்து போடுங்க, சர்ச் பண்ணுங்க. நாங்கள் லிங்க் கொடுத்துட்டு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து தனியாக வரும், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கு அடுத்தது ஃப்ரிட்ஜ் மேக் வாங்க போகும்போது ஒரு வீடியோ எடுப்போம் நாங்கள். சரி பாய், எல்லாம் சாப்பிட்டு தூங்குங்க.